ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஃபோனை வந்து எப்படி வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நண்பா, உங்களோட ஃபோனை எப்படியெல்லாம் ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணி உங்களோட ஃபைலெல்லாம் திருடப்படுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நண்பா போடுறேன். இதை பற்றி தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் நண்பா. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுபோல் இன்னும் அதிக வீடியோவை பதிவிடலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நண்பா, இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், உங்களாலே வந்து பார்க்க முடியும் நண்பா. இப்போ வாங்க வீடியோக்கள் அடிப்போலாம். நண்பா, நம்ம மொபைலில் எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னா, நம்ம மொபைல் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்பை பண்ணுவாங்க. அதாவது நம்ம மொபைலை நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு பார்ப்பாங்க நண்பா. இப்போ இந்த வீடியோவில் வந்து மூணு டைப்பான ஹேக்கிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஹேக்கிங்லேருந்தெல்லாம் நம்ம ஃபோனை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம ஃபோனை வந்து மானிட்டரிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம எப்படி செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக வந்து லிங்க் ஷேர் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க, அதையும் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமேஜ் ஆப்ஸு இதில் எல்லாம் வந்து பேலோடு இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணுவாங்க நண்பா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, இதிலேருந்து நம்ம ஃபோனை வந்து எப்படி பாதுகாக்கலாம்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக இருக்குது நண்பா. நம்ம இப்போ இந்த மூணை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பை ஆப் இன்ஸ்டால்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ஃபோனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை வேறு யாருக்கிட்டையாவது கொடுப்பீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைலை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க நண்பா. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட இமெயிலுக்கு அனுப்பிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியாது. உங்களோட மொபைல் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகும், எந்தவித நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. ஸோ ஆப் உங்கள் மொபைலில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது நண்பா. இது உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, வாட்ஸ்அப் சேட்டிங், ஃபேஸ்புக் ஐடி, பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராம் எக்ஸட்ரா, உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களோட காலை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ரெக்கார்ட் ஆகிறதும் உங்களோட மொபைலில் தெரியாது. அது சொல்லணும்னா உங்களோட மொபைலில் சேவே ஆகாது நண்பா. அது வந்து அவங்க எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மெயிலுக்கு வந்து அது போய் சேவ் ஆகும். உங்கள் ஃபோனில் வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு உங்களோட அக்யூரேட்டான லொக்கேஷன் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தால் கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எக்ஸட்ரா உங்கள் ஃபைலில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே அவங்களால பார்க்க முடியும் நண்பா. இவ்வளோ ஏன், உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கூட அவங்களால லைவாக வந்து பார்க்க முடியும். உங்களோட கேமரா எல்லாம் கூட அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் நண்பா. அங்கேருந்தே அவங்களால வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ன வேணாமல் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆபத்தானது தான் இந்த மொபைல் ஸ்பை ஆப்பு. இதிலேருந்து எப்படி வந்து உங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் லிங்க் ஷேர் பண்ணி அட்டாக் பண்ணுறது. இது ஹேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க மெயினாக. இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலி லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நண்பா. இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இது அவங்க லினக்ஸ் ஒய்ஸ் வச்சு கோடிங் மூலமாக ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து உங்களோட நார்மல் எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயிலில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகும். உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் நண்பா, அது எப்படி ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணுறப்ப நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகும்னு. எப்படின்னா அந்த லிங்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணி அது கூடவே ஒரு பேலோடும் லிங்க் பண்ணியிருப்பாங்க நண்பா. நீங்கள் கிளிக் பண்ணுறது என்னமோ ஜஸ்ட் ஒரு லிங்கை தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் அது கூடவே அவங்களோட பேலோடும் சேர்ந்து தான் கிளிக் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா அந்த பேலோடு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு மேலே என்ன ஆகும்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? ஃபஸ்ட்டு ஸ்பை ஆப்பில் என்னென்ன ஆகும்னு பார்த்தோமோ அதுதான் இங்கேயே நடக்கும். இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இப்போ மூணாவது வந்து இமேஜ் இல்லைன்னா ஆப்பில் வந்து எப்படி வந்து பேலோட வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கை வந்து இமேஜில் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போகிறப்ப தெரியாமல் ஏதாவது ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணீங்க, அப்போ என்ன ஆகும்னா அது வேறு ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அப்போ வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும், இல்லைனா உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அப்படியும் இல்லையா உங்களோட ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அப்படியும் இல்லையா அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆனதுமே ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் நண்பா. இது உங்களில் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது வந்து ரெண்டு விதமாக இருக்கும் நண்பா. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை ஃபுல்லாகவே ஹேக் பண்ணிடுவாங்க, இல்லைனா உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க பட் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது, இல்லை வந்து ஏதாவது உங்களோட ஃபேஸ்புக் ஐடி கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் போடக்கூடிய உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டுமே வந்து அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு வந்து போயிருந்தன்பா. இதை வந்து ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ இதையெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து யார்கிட்டையாவது கொடுத்துட்டு திரும்ப வாங்குறப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. இப்போ ப்ளே ஸ்டோர் வந்து புது வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுமே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க, அதோட ஐக்கான் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு நாலாவது இல்லைன்னா ஒரு அஞ்சாவது வந்து ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கோம், அதை வந்து ஆஃபில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆஃபில் இருந்தால் அதை வந்து உடனே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஆன் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை வேறு யாராவது நீங்கள் யார்கிட்ட ஃபோன் கொடுத்தீங்களோ அவங்க வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதை வந்து ப்ளே ப்ரொடெக்ட் வந்து உடனடியாக வந்து பிளாக் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு உள்ளாடி போயிட்டு புதுசாக ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் உடனே வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்கள் மொபைலை வந்து அவங்களால வந்து மானிட்டரிங் பண்ண முடியாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணாலும் உங்களோட பழைய டேட்டா எல்லாமே வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் லாக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ரெண்டையுமே வந்து மெயினாக லாக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு நீங்கள் எதை லாக் பண்ண மாட்டாலும் பரவாயில்ல, உங்களோட ப்ளே ஸ்டோரையும் செட்டிங்ஸையும் வந்து ஒரு ஆப் லாக்கர் வச்சு லாக் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ வந்து அவங்களால வந்து செட்டிங்ஸ் உள்ள அடிப்பே எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு ஆப்பும் வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃபோன் வந்து செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக வந்து லிங்க் ஷேர் பண்ணி எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பா. உங்களோட மொபைலில் டெய்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஸ்எம்எஸ் வருது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்மு நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முக்கு ரிலேட்டடான ஏதாவது மெசேஜ் வர்ற மாதிரி தான் உங்கள் ஃபோனுக்கு வரும் நண்பா. அது வந்து ஹேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பெனியிலேருந்து வர மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து தெரியாமல் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது எதுக்கான லிங்கு அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி லிங்க் வருது அப்படின்னா தயவுசெய்து அதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் தெரியாமல் ஏதாவது லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஏதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் நண்பா. இல்லை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே ஏதாவது ஒரு பேஜில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுக்க சொன்னாலும் கொடுத்துடாதீங்க, இல்லை உங்களோட ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவோட டீட்டெயில்ஸ் கேட்டாலுமே வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து அவங்க உங்களை ஹேக் பண்ணிடுவாங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி வந்து தெரியாத தேர்ட் பார்ட்டி லிங்க் எல்லாமே வந்து நார்மல் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் எதையுமே வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. அது என்ன லிங்க் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் அதை கிளிக் பண்ணிப்போங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளாடி போகிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ரீடைரக்டாகி வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அப்படியே வெளியே வந்துடுங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய் எதையுமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனை வந்து செக்யூராக நீங்கள் வச்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து பேலோட் வந்து அட்டாச் பண்ணி எப்படி அனுப்பிச்சி விடுவாங்கன்னா இது வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளாடி போய் நீங்கள் ஏதாவது இமேஜஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன போல தான் இமேஜில் வந்து ஒரு பேலோட் வந்து செட் பண்ணிடுவாங்க, அதை வந்து உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க நண்பா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். அப்படி ரீடைரக்ட் ஆகி போயிடுச்சுன்னா அதை விட்டு உடனே வெளியே வந்துடுங்க, அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் உங்களோட ஃபேஸ்புக் ஐடியா இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது சோஷியல் மீடியா ஐடி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு வெப்சைட்லேயுமே போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணாதீங்க.
அவங்களோட ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் போய் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். மற்றபடி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டெல்லாம் வந்து கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்களோட மொபைல் வந்து 75% வந்து பாதுகாப்பாக தான் நண்பா இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பை ஆப் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சேனல் வந்து பொறுப்பாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.